ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரிமளா கிச்சன். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சூப்பரான டேஸ்டான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். இதன் கூட கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா மாவை நல்லா பிசைஞ்சு விட்ட பிறகு இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தோன்னா நம்மளுக்கு பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இதுக்கு மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் எடுத்து வச்சிடலாம். இப்போது 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இந்த டஃப் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச டஃப்பை ஒவ்வொரு பால்ஸாக போட்டுடலாம். ஒரே லெவலுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை எப்பவும் போல் நம்ம பூரி தரட்டுற மாதிரி நம்ம தரட்டிக்கலாங்க. மெல்லிஸாக இப்போ இந்த டஃப் வந்து நம்ம தரட்ட போகிறோம். நல்லா தின்னாக தரட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம தரட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நான் தரட்டி எடுத்தாச்சு. மாவெல்லாம் தரட்டின பிறகு இதுக்கப்புறமா இப்போ நம்ம தரட்டின மாவியே மூணாக வச்சு தரட்ட போகிறோம். ஒரு மாவுக்கு மேலே இன்னொரு மாவை வச்சு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே எண்ணெயை லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இன்னொரு மாவை வச்சிடலாம். ட்ரிபிளாக நம்ம வந்து தரட்ட போகிறோம். நீங்கள் வந்து ரெண்டு ரெண்டாக கூட தரட்டிக்கலாம். அதெல்லாம் நான் மூணு மூணாக தரட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி செய்யும்போது இப்போ பொரிக்கும்போது மாவு நல்லா வெந்திருக்கும், அதே மாதிரி கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ இந்த மாவு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து ரோல் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி தொட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஒட்டுறதுக்கு. அப்படி இல்லைனா மைதா மாவு பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து ரோல் பண்ணிடலாம். இதே மாதிரி இன்னொன்று நான் ரோல் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சென்டரில் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு உள்ளே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போது இதை வந்து காய வச்ச எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் நம்ம பொறிக்கும் போது. இந்த மாதிரி கரண்டி வச்சு இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் நாலு பக்கமும் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு பாருங்கள். ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம எடுத்துடலாங்க, ரொம்ப கருக விட வேண்டாம். இப்போ இது எடுத்தாச்சு, ரொம்பவே சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சம் நல்லா ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் நான் ஸ்பைசஸ் வந்து சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக சால்ட், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். செஞ்ச இந்த ஸ்நாக்ஸில் அப்படியே இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்து இந்த மாதிரி குலுக்கி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துலேயுமே ஸ்ப்ரெட் ஆகிடும். சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி இந்த வீடியோவில் எப்படி செய்யலான்றதை பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் போய் நம்ம நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்குவோம், ஆனால் இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கறது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்.